Welcome to Uma's Kitchen. Welcome to Uma's Kitchen. Vanakkam. Ellar eppadi irukkeenga? எல்லாரும் நல்லா இருப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்காக என்றைக்கும் என் ப்ரேயர் இருக்கும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு லெமனை வச்சுட்டு ஒரு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பேபி பட்டர்டாவை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இது எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு நான் ஒரு 1/4 கிலோ ரைஸ் பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக வேக வச்சு ஆற வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பெரிய பெரிய 2 லெமன் எடுத்திருக்கேன். இதை நான் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு உரிக்க நேரம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன். காஞ்ச மிளகாயும் கூட போடுவாங்க, ஆனால் நீங்கள் பச்சை மிளகாய் போடுங்க, அது டேஸ்ட் தனியாக இருக்கும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இது இதுக்கு தேவையானது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது பேபி உருளைக்கிழங்கு வந்து நான் உரித்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் அளவாக மிளகாப்பொடி நான் இவ்வளோ போடுறேன், 1/2 ஸ்பூன் கிட்ட. எனக்கு உப்பு, லெமன் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும், நான் ஜூஸில் கலந்துக்கிறேன். கொஞ்சம் தானே இருக்குது, அது இவ்வளோ போதும். இது சும்மா நம்ம கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜூஸை பிழிஞ்சிட்டு முதல்ல நம்ம ரைஸ் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விடுறேங்க. முதல்ல சட்டி காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும், நிறைய வேண்டாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடப்பருப்பு கடைசி கொஞ்சம் கழிச்சு போடுறேன், இல்லைன்னா கடக் கடக்குன்னு பல்லு வலிக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நான் 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த பார்த்து வச்சுக்கோங்க. டிராவலெல்லாம் நீங்கள் போகும்போது ட்ரெயின்லாம் சாதம் கொண்டு போகணுன்னா வெங்காயம் போட வேண்டாம், வெங்காயம் போட்டால் வெயிலுக்கு கிட்டுரும். பச்சை மிளகாயை நீங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டீங்கன்னா கிட்டு போகாது. இது பயமாக இருந்தால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இன்னும் டிராவலுக்கு வெங்காயம் வேண்டாம். இது நம்ம வீட்டில் டிஃபன் கொண்டு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இப்போ நான் உளுந்து கடலைப்பருப்பை சேர்த்தேன். கடக்கு கடக்குன்னு கஷ்டமாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்தேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் சின்ன வெங்காயம் நல்லாவே கிடைக்கும். நான் இப்போ இந்த லெமனில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்திருக்கேன், அதை இதில் விடுங்க. பாருங்க, இதில் நல்ல ஜூஸ் இருக்குது. நான் இப்போ இந்த சாதத்தை வடித்து இப்படி உதிர் உதிராக வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன், அதை இதில் கொட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க கேஸ். இது பாருங்க, இவ்வளோதான். ஏன் நான் கேஸ்லேயே வச்சு கிண்டுறேன்னா அந்த ஜூஸ் இருக்கும் பாருங்கள்,
அது லைட்டாக அது தண்ணி இருக்கும். நம்ம இப்படி லேசாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கிளறி எடுத்து வச்சிட்டோம், ஆற வச்சு பேக் பண்ணால் அப்படியே இருக்கும். நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்போம். இதை கொஞ்சம் இப்படியே மூடி வச்சுட்டு எடுத்துற வேண்டியதுதான். இது 2 நிமிஷம் அப்படியே கலந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிராவலுக்கு கொண்டு போனாலும் நான் சொன்ன மாதிரி செஞ்சால் கேட்டே போகாது. நீ அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இது நம்ம கடுகுலந்து பருப்பு போடுறேன். உருளைக்கிழங்கு பேபி பட்டாட்டாக்கு உள்ளது. நான் வந்து தனியா பொடி அதில் போடல, ஏன்னா எண்ணெயில் போட்டால் தான் அது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதில் நம்ம உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம், மிளகா பொடி. இதில் வந்து கொஞ்சமாக தனியா பொடி போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பூண்டு போடுறேன் பாருங்க. நான் பூண்டு போடுறேன், பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் 2 தட்டி போட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு இவ்வளவு மேத்தி, கஸ்தூரி மேத்தி இது போடுறேன். லெமன் லைஸில் நம்ம கேமராவில் வந்து உங்களுக்கு எல்லோ கலராக தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி லெமன் லைஸ் எல்லோ கலராக தான் இருக்குது. இதுவும் பாருங்கள், இதுவும் ஈஸி தான். அவசரத்துக்கு காலையில் டப்பா கட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி. உப்பு செக் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இவ்வளோதாங்க பேபி பட்டாட்டா ஃப்ரை. பாருங்கள், லெமன் ரைன்ஸு, சின்ன உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் மிச்சமாகும், சீக்கிரம் ஆகிடும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் இந்த வெங்காயம் போட வேண்டாம், ரயில் ட்ராவல் 1-2 நாள் போகிறது. பாக்கியெல்லாம் இதே மெத்தடில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பாருங்கள் வெங்காயமெல்லாம் எப்படி சோப்பு சோப்பு கலரில் இருக்குது. எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பை, டேக் கேர்.